ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவிசன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு, ஒரு பெண் செம்மையாக வந்து மாசாக வந்து வெளியிட்டிருக்காங்க அபவுட் ஹசீம் ஹேட்டர்ஸ். ஹசீம் எதிர்க்கிறவங்களுக்கெல்லாம் அழகாக சூப்பரான ஒரு தரமான ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஹசீம் மாதிரி ஒரு கேரக்டரை வந்துட்டு உங்களை மாதிரி ஆளுக்கு பிடிக்குது அப்படின்னா சொசைட்டியை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. என்ன என்ன சொசைட்டியை நினச்சா உங்களுக்கு பயமாக இருக்குது? இப்போ அசீம் என்ன பண்ணார்? என்ன அசீம் மாதிரி ஒரு கேரக்டர், அசீம் மாதிரி ஒரு கேரக்டர், அசீம் மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு சத்தியமா புரியலங்க. ஒரு மனுஷனுக்கு கோவம் வந்து அவன் கோவத்துல என்ன, உங்ககிட்ட ஒரு நாலு கிளிப் இருக்கு. என்ன கிளிப்பு? அவர் வந்துட்டு ஆயிஷாவை போடிவாடிங்கிறாரு, அமுதவானன போயாவாயாங்கிறாரு. ஸோ இந்த போடிவாடி போயாவாயா இதெல்லாம் பேசுனா ஒரு ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுக்கு கேரக்டரே கிடையாது, அவன் இந்த உலகத்துல வாழவே கூடாது, அப்படிதானே? அதுதானே உங்க கான்செப்ட்? அப்போ உங்களுக்கும் அதை சொல்ற உங்களுக்கெல்லாம் கோவமே வர்றது கிடையாது, நீங்க கோவத்துல வார்த்தையை விடுறதே கிடையாது, அப்படிதானே ப்ரூஃப் பண்ண வர்றீங்க? மனுஷன், இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் கோவப்படுறது கிடையாது, கோவத்துல வந்து வார்த்தையை விடுறதே கிடையாது. ஸோ இந்த பெண் அவ்வளோ அழகாக வந்துட்டு சூப்பராக சொல்கிறாங்க பாருங்களேன். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அப்யூஸாக வர கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத ஒரு ஆள் அப்படின்னும்போது, இப்போ இங்கே வந்து ஒரு பெண் தான் வந்துட்டு அசீம்க்கு அழகாக வந்துட்டு ஆதரவாக சூப்பராக பேசியிருக்காங்க. கோவத்தின் வெளிப்பாடு தான் அது. உண்மையாகவே ஒரு சில கேரக்டர்லாம் இருப்பாங்க, ஒரு சில ஜென்மங்கள் இருக்குது, அந்த மாதிரி இல்லையே. அசீம் வந்துட்டு அந்த கேமில் வந்து கோவத்தில் வந்து கொஞ்சம் கோபமாக பேசிட்டார், இதனால் வந்து அவருக்கு வந்துட்டு சமூகத்தில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்ற அளவுக்கு பேசுகிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு அவ்வளோ அழகாக கேட்குறாங்க. ஸோ அதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுனது கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், பேசுனது தவறு தான். ஆனால் அவர் வந்துட்டு சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு அது முடிஞ்சு போச்சு, தொடர்ந்து அதையே வந்துட்டு வார வாரங்களும் பண்ணுறாரு அப்படி சொன்னால் பரவாயில்ல. ஒரு நாலு கிளிப்பு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த விஷயங்கள், கமல்ஹாசன் திட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பாருங்க, அப்போ நடந்த விஷயங்களை இப்போ வரைக்கும் போட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு சீர்கேடு நடந்துருச்சு, சீசன் சிக்ஸோட கப்பு வின்னர் வந்துட்டு விக்ரம் தான் வந்திருக்கணும், அசீமுக்கு கிடைச்சதுனால பெரிய அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அறம் தோத்துருச்சு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுலேயும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சிறந்த காமெடி என்ன விஷயங்கள் அப்படின்னா, அதில் சம்மந்தப்பட்ட ஆயிஷாவே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு, அண்ணா எனக்கு புரிஞ்சிருச்சு அன்றைக்கி வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் வாக்குவாதமாக ஆகிடுச்சு, இதை வந்து சமாதானமாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து புரிஞ்சு அங்கே வந்து ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிட்டாங்க, சம்மந்தப்பட்ட இருவர்களுமே வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. பட் அந்த கிளிப்பு வந்துட்டு ஐஷா கிட்டே வந்துட்டு எப்படி அசீம் பிஹேவ் பண்ணார் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. காமெடியை பாருங்கள், சம்மந்தப்பட்ட நபர்களே அதை புரிந்து கொண்டு அவரும் வந்துட்டு சாரி கிட்டம்மா தங்கச்சி என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி அவங்களும் வந்து சரி பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகிட்டாங்க. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறமும் இவங்க ஷேர் பண்ணி அஜோ இவங்களது கொடுமை ஒன்றும் சொல்கிறது இல்லை. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பொண்ணோட அழகான ஒரு வியூ, அந்த கரெக்டான ஒரு மெச்சூரிட்டியான அந்த பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.